வணக்கம் மாடரேட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது திவ்யா விஎன். ஸோ இவங்க வந்து டிசம்பர் 2023 ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 325 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 97, அண்ட் மூணு சப்ஜெக்ட்ல அபாரமான மார்க்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட நம்ம பேச போறோம். ஹாய் திவ்யா. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஓகே திவ்யா, நீ எந்த ஊரு? சார் கரூர் சார். கரூர். ப்ராப்பர் கரூரா? எஸ் சார், ப்ராப்பர் கரூர் தான் சார். ஓகே குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார், தேங்க்ஸ். ஓகே மேடம், கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கும். வணக்கம் சார். ஓகே வணக்கம். எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியா? ஹாப்பியா இருக்குங்க சார், இந்த மார்க் ஹாப்பியா. வரும், இந்த இந்த மார்க் வரும்னு உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? 300 வாங்குவான்னு தெரியுங்க சார். 300 வாங்குவான்னு தெரியுமா? 325 அதிகமா? எழுதிட்டு வந்து சொல்லுங்க சார், ஆ அத சொல்லுங்க எழுதிருக்கமா அப்படி சொல்றோம். ஓகே. வீட்டில் ஒய்ஃபை போட்டிருக்கியா? போட்டிருக்கேங்க சார், ஆனா இப்போ இல்லைங்க சார், அதனால தான் கேட்குறேன், ஏன்னா ஸ்டக் ஆகுது வீடியோ. ஸ்டக் ஆகுதாங்க சார். ஆமாம், ஏன் ஒய்ஃபை இல்லை? சார் இப்ப கிளாஸ் இல்ல. ஓ அடிப்பாவி, ஒரு இப்போதான் நீ காஸ்டிங் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டல, அப்போ போட்டிருக்க வேண்டியதானே. வந்து டவுன்லோட் ஆயிடும் சார் மொபைல் டேட்டாலே. ஓகே ஓகே. லைவ் ஜூம் கிளாஸுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படுமோ? எஸ் சார். எப்படி இப்போ ஒரு 2 நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா, ஏதோ பங்க் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே குட். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு இஃப் யூ டிசைடட் டு ஜாயின்? சார் ஃபர்ஸ்ட் வந்து 10th முடிச்சோடனே எல்லாரும் பயாலஜி குரூப்னு டிசைட் பண்ணாங்க சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸு டாப்பர்ஸ் எல்லாம், நான் வந்து பயாலஜி வேண்டாம்னு முடிவு பண்ணேன் சார். சரி காமர்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு சார், அதுல ஓகேன்னு டிசைட் பண்ண. அதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச சிஏ வந்து நல்லா இருக்கும், டஃபா இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னா, யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல சார். அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, நான் சொன்னோடனே அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே உனக்கு எது விருப்பமோ அது படின்னு. ஆனா என்னை கேட்ட எல்லாருமே ஏன் காமர்ஸ் ஏன் காமர்ஸ்ன்னு தான் கேட்டாங்க. காமர்ஸ்ன்னு சொன்னாலே படிக்க மாட்டியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம அதே எடுக்கலாம், எல்லாருக்கும் அது பிடிக்கல, அப்ப நம்ம அதை எடுத்தா நம்ம அதுல நம்ம அதை எல்லாருக்கும் அது எடுத்தா பிடிக்கல, அதை எடுப்போமா? என்னடா இது அநியாயம் இருக்கு. சொல்லுவோம் யாருக்கு எது பிடிக்கலங்கிறாங்களே, அப்ப அதுல ஏதோ இருக்கு அதைதான் எடுப்பேன் நானு அப்படின்னு தான் சொல்லுச்சு. இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, அதனால எடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க வந்து படிக்காதவங்கதான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதனால பாப்பாட்டி ஏன் அப்படியே நினைக்கணும் காமர்ஸ் குரூப்ப, நம்ம படிக்கிறவங்களும் அதுலயும் நிறைய இருக்குல்ல, அதுல நான் இல்ல, போடுறேன் என்ன அதுல எடுத்து. கொடுமைனா, படிக்காதவங்க தான் காமர்ஸ் குரூப் கொடுப்பாங்க, காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க சிஏல உட்கார வைப்பாங்க, இதான் கொடுமையே. படிக்காதவனுக்கு காமர்ஸ் குரூப் கொடுத்து காமர்ஸ் குரூப் கொடுத்தவனுக்கு சிஏன்னு வாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்காத பிள்ளை தான் சிஏவே ஜாயின் பண்ணணும் அர்த்தம். அப்ப எப்படி அது பாஸ் பண்ணும்? படிக்கிற பிள்ளைய சிஏ ஜாயின் பண்ண வச்சு, படிக்கிற பிள்ளைக்கு காமர்ஸ் குரூப் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய சிஏ ஜாயின் பண்ண வைக்கணும்ல. அந்த இந்த ஊர்ல எப்பயுமே மூக்கு இப்படி தொடவே மாட்டாங்க, மூக்கு இப்படிதான் தொடுவாங்க. எஸ் சார், அப்படிதான் சார் சொன்னாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணும் போது எல்லா டீச்சர்ஸும் கன்வின்ஸ் பண்ணாங்க சார், காமர்ஸ் எடுக்க வேண்டாம் பயாலஜி எடுன்னு. சரி ஓகே காமர்ஸே எடுக்கிறேன் மேம், நான் சிஏ பண்றேன். சரி ஓகே சிஏ பண்றேன்னா எடு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்த்துக்கு அதை பத்தி தெரிலனாலும் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, அப்புறம் எடுத்துட்டேன். அதனால சரி ஓகே சிஏவே பண்ணலாம் அப்படின்னு. உங்க கிளாஸ்ல உங்க மாதிரி நிறைய பேர் இருந்தாங்களா, லைக் சிஏ படிக்கணும்ன்றதுக்காக காமர்ஸ் குரூப் எடுத்தாங்களா? எஸ் சார், மூணு ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்னோட சேர்த்து மூணு பேர் எழுதுறோம் சார், மூணு பேர் பாஸ் பண்ணிருக்கோம் சார், இந்த வெரி குட் ஃபவுண்டேஷன் பாஸ். வெரி குட் குட். சோ நீ வந்து யூ சூஸ் டு கோ ஃபார் ஆன்லைன் கிளாஸ். எஸ் சார். ஓகே, மேபி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வுட் ஹவ் சூசன் ஃபார் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். எஸ் சார். ஓகே, சோ ஹவ், எதனால நீ ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ண? சார் நான் ஃபர்ஸ்ட் அம்மா தான் சார் உங்க வீடியோஸ் எல்லாம் பாப்பாங்க. 11th 12th இருந்தே அம்மா 2 இயர்ஸா உங்களை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்தாங்க. சரி இந்த சார் நல்லா எடுக்கிறாரு, ஆனா ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தானா உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து வெளியே சுச்சுவேஷன்லாம் வந்து சேராது சார், கோல்டு அதிகமா இருக்கும், கிளைமேட்டு வாட்டர் எதுவுமே எனக்கு செட் ஆகாது சார் அவ்வளோ சீக்கிரம். அதனால சரி ஓகே வீடுனா நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாவே இருக்கும். அப்புறம் வந்து உங்ககிட்ட படிச்ச ஒரு அக்கா கூட சொன்னாங்க சார், இன்டர் படிச்சிருக்காங்க அவங்க, நான் சரி நீ அங்கேயே சேருன்னு எனக்கு சஜஸ்டும் பண்ணாங்க. சரி ஓகே நாங்க சேர்றேன் முடிவு பண்ணிட்டு அதுக்கு அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு
ஓகே ஜாயின் பண்ணிட்டேன் சார். எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சார் எல்லாமே. சோ வாட் இஸ் யுவர் ரிவ்யூ அபவுட் ஈச் ஃபேக்கல்டி? என்ன சார் ஃபர்ஸ்ட் என்ன எல்லா மார்க் வாங்கின நீ அதை சொல்லு. சார் அக்கவுண்ட்ஸ்ல 81 சார், லா 62 சார், மேக்ஸ் வந்து 85, எக்கனாமிக்ஸ் வந்து 97 சார். ஓகே சோ இப்போ ரிவ்யூ சார் எப்படி? ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் டீச்சர் பத்தி ரிவ்யூ, அப்புறம் என்னென்ன நீ படிச்ச, இவ்வளவு ஸ்கோர் பண்றதுக்கு என்ன படிச்ச, இன்னும் என்ன பண்ணிருந்திருக்கலாம், மூணு சொல்லு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லணும். அக்கவுண்ட்ஸ்க்கு டீச்சர் பத்தின ரிவ்யூ, ஓகே. அதுக்கப்புறம் நீ எது எப்படி அப்ரோச் பண்ண சப்ஜெக்ட, இன்னும் என்ன பண்ணியிருந்தா இன்னும் கூட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து வீடியோ கிளாஸஸ் பார்த்தேன் சார், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் மேம் வந்து இன்னொரு 1 மந்த் எடுத்தது இன்னுமே எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு சார் ஸோ ஆன்லைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒருத்தர் ஜாயின் பண்றதுனால எல்லாருக்கும் வீடியோஸ் கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். திருப்பி மேடம் வந்து லைவ் ஜூம் எடுத்தாங்க இல்ல? ஓகே ஸோ அந்த வீடியோ கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருந்தது? திருப்பி லைவ் ஜூம்ல மேடம் ரிவிஷன் பண்ணும்போது எப்படி இருந்தது? சார் வீடியோ கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு சார், அது நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணி கூட போட்டேன். நார்மல் கிளாஸும் அதே மாதிரி மேடம் வந்து கிளாஸ் எடுத்த மாதிரியே எடுத்தாங்க சார், அது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துச்சு. எக்ஸ்ட்ரா மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ண மாதிரியே இருந்துச்சு சார், அதனால நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன், அதே தான் இருந்துச்சு 12th, ஆனா டஃபா இருக்க மாதிரி இருந்துச்சு சார். ஆனா கொஞ்சம் கிளாஸ் போக போக மறுபடியும் ரிவைஸ் பண்ண பண்ண ஃபுல் பேஜ் ஃபுல் புக்கையும் படிக்க படிக்க அது வந்து நார்மல் ஆயிடுச்சு சார். அக்கவுண்ட்ஸ் வந்து மறுபடியும் இப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிருந்தா, நான் வந்து டைம் வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணி படிக்க மாட்டேன் சார், எனக்கு கம்ஃபர்டபுளா படிக்கணும்னு தோன்ற நேரத்துல படிப்பேன் சார். இன்னும் கொஞ்சம் நான் டைம் மேனேஜ் பண்ணி படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கியிருக்கலாம் சார் அக்கவுண்ட்ஸ். அப்படின்னா என்ன சொல்ல வர, லைக் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணியிருந்தா அப்படின்றியா? இன்னொரு தடவை நான் சார் டைம் வந்து நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துப்பேன், அம்மாட்ட போய் பேசுவேன், தம்பி அவங்க கூட எல்லாம் பேசுவேன். அதை இன்னும் எக்ஸ்ட்ரா நான் வந்து கம்ஃபர்டபுளா பண்ணியிருந்தேனா படிச்சிருக்கலாம் சார், எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுட்டேன் சோ ஃபுல்லா இன்னும் கூட மார்க் படிச்சிருக்கேன். எடுத்துக்கிறதுக்கான ஸ்கோப் அதுல இருக்குது. ஆ எஸ் சார். குட். சோ 81 எடுத்திருக்க, இன்னும் கூட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம் அப்படின்ற, ஆ எஸ் சார் எடுத்திருந்திருக்க முடியும்ன்ற. எடுத்திருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன் சார், ஓகே அதாவது எழுதின தட்ஸ் வாட் ஐ மாதிரி எம் நான் சேயிங். கம்ஃபர்டபுளா இப்போ ஃபீல் சார் பண்ணேன். இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ எக்கனாமிக்ஸ் நீ 97 எடுத்திருக்க, இன்னும் எஸ் கூட சார் எடுத்திருந்திருக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றியான்னு எனக்கு தெரியல. 99 அட்டன் பண்ணேன் சார், 100 கொஷின் வந்து கொஷின் ராங் சார், அதனால அட்டன் பண்ணாம வந்தேன் சார். அந்த கொஷின் எப்படியாவது அட்டன் பண்ணலாம் ட்ரை பண்ண, அந்த கொஷின் தப்புன்னு எனக்கு தெரியும் சார், அதை எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியாம தான் விட்டு வந்தேன் சார். சரி ஓகே, அந்த 2 வந்து எனக்கு டவுட்டா இருந்த 2 தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே குட். ஸோ கம்மிங் டு லா, சார் லா வந்து நீங்க தான் சார் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து, எனக்கு வந்து கொஞ்சம் இதா தான் சார் இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு, உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல சார். ஆனாலும் நான் வந்து கிளாசஸ் இல்ல வந்து அப்பெல்லாம் வந்து வீச தாடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப எல்லாம் என் பொண்டாட்டி என்னடா அமுல் பேபி மாதிரி ஏட்டன்னு சார் பேச பார்த்து பயப்பட முடியாதுல்ல கேக்குறா. சார், ஓ ஓ அந்த வாய்ஸா? சார் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரியும் இருந்துச்சு, லாவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணனாலும் என்னமோ அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு சார். அதுல இன்னும் மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிறைய லாவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் சார், ஃபுல் புக்கையும் படிக்கிறது. நீங்க கொடுத்த கொஷின் பேங்க் மட்டும்தான் சார் படிச்சேன், அப்புறம் ஐசிஐ புக் படிச்சேன், ஐசிஐ புக்கை மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணேன். புக்ல இருக்க எனக்கு கொஷின் பேங்க்ல இருக்க தான் கொஷின்ஸ் வரும், ஆனா நான் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறதுக்காக ஐசிஐ புக்கையும் தரவா ரிவைஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் சார். ஒவ்வொரு லெசன் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசனா எக்ஸ்ட்ரா ரிவைஸ் பண்ணிட்டே வர மாதிரி பண்ணேன் சார். லா வந்து கிளாஸ் போக போக எனக்கு அதுல கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு சார், இப்ப லா வந்து கொஞ்சம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஓகே லா கூட பரவாயில்ல போல, நமக்கு மேக்ஸ் டஃபா இருக்குமோ அப்படின்ற ஒவ்வொரு டஃப்னஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு ஒரு டஃப்னஸ் முடிஞ்சா அடுத்தது ஓ இந்த சப்ஜெக்ட் தான் டஃப்பா இருக்கும், லா கம்ஃபர்டபுள் ஆயிட்ட போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு போக போக. ஆமா எல்லாமே அப்படிதான் ஆகும், எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம டஃப்னு நினைச்சதுனால அதிகமா எஃபர்ட் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அது ஒரு நமக்கு பழகி போய் ஈஸி ஆயிரும். ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு தோணாது. அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் புதுசா இருக்கும்போது அது டஃப்னு தோணும், அதையும் பழகி 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 அது ஓரளவுக்கு ஈஸி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும். சி நீ சொல்றிய இப்படி எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த 30 மார்க்ஸ் டெஸ்ட் எல்லாம் வைப்பலாம், எஸ் அந்த சார் ஆன்லைன் டெஸ்ட் வைப்பன்ல, அதுல எல்லாரும் ஃபெயில் ஆவீங்க ஞாபகம் இருக்கா? எஸ் சார் அப்ப நான் என்ன சொன்னேன், எக்கனாமிக்ஸ் தான்டா உங்களுக்கு பிற்காலத்துல கை கொடுக்கும், இப்ப நீங்க ஃபெயில் ஆவீங்க, ஆனா அதுதான்டா உங்களுக்கு நீங்க நிறைய மார்க் எடுப்பேன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? எல்லாரும் எஸ் சார் திட்டுவாங்க எங்களை ஆரம்ப காலத்துல எக்கனாமிக்ஸ்ல.
எஸ் சார், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்கனாமிக் டஃபா இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசனையும் ஃபுல் பேஜையும் லைன் பை லைன் படிச்சுட்டு இருந்தோம் சார். அதுக்கப்புறம் ஈஸியா ஆயிடுச்சு சார். எப்பவுமே அது அப்படிதான். பிளஸ் நான் அப்ரோச் பண்ற விதமும் அப்படிதான், ஃபர்ஸ்டே ஈஸியா கொடுத்துட்டேன்னா யாருமே அந்த சப்ஜெக்ட் மதிக்க மாட்டாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் சார், அதை டஃப்பா கொடுத்து அதுக்கப்புறம் அது ஈஸியா போகணும். இப்போ ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான், ஆரம்பத்திலே விட்டு கொடுக்குற மாதிரி எந்த டீமும் ஆடக்கூடாது. 19.5 ஓவர்ல தான் தெரியணும் மேட்ச் இந்த சைடு அந்த சைடான்ற மாதிரி, கடைசி வரைக்கும் திக்கு திக்குன்னே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக சொல்ல, நம்ம எப்படியுமே எக்ஸாமுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் போர்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் டு அடுத்த சப்ஜெக்ட் மேக்ஸ். சார் மேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வெங்கட் சார் எடுத்தாரு சார், நல்லா எடுத்தாரு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சம்ஸ் போட போல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. கிளாஸ் போக போக அது கம்ஃபர்ட் பழகின மாதிரி இருந்துச்சு சார். மேக்ஸ் அவர் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோடனே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கிளாஸ்ல நான் அதிகமா பேச மாட்டேன், ஆனா நான் வந்து கிளாஸை கவனிச்சு நல்லா இது பண்ணால எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சார். அவர் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம மைண்ட்ல இது பண்ணாலே அந்த மேக்ஸ் ஈஸியான மாதிரி ஆயிடுச்சு சார். இப்ப எக்ஸாம் ஹால் போனே எனக்கு மேக்ஸ் பார்த்து பயமே இல்லை. ஒவ்வொரு சமும் நான் எங்கேயோ முன்னாடியே பார்த்த சம் மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு ஒவ்வொரு எடுத்திருந்த மேக்ஸ்ல? 85 சார். இன்னும் எவ்வளவு எடுத்திருந்திருக்கலாம் நீ நினைக்கிற? 86 நான் 86 அட்டன் பண்ணேன் சார். 86 தான் அட்டனே பண்ணியா? எஸ் சார். அடப்பாவி, அது எப்படி இப்ப 85 வரும்? எப்படியோ சார் வந்தாச்சு. இல்ல சார், 0.25 குறைஞ்ச 0.25 குறைஞ்சிருந்தாலும் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணா வந்துருவோம். 0.25 ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 86 தானே, 87 85.25 இருக்கும், 75 இருக்கும்ல. கரெக்டா 85 கரெக்டா? எஸ் சார். ஓகே ஓகே, அப்ப 84.75 இருந்திருக்கும், அப்ப 85 ஆயிருக்கும். கரெக்ட். ஓகே, அப்ப எது, அப்ப அதுக்கப்புறம் எடுத்த எழுதினதுக்கெல்லாம் மார்க்கா? எழுதின அத்தனை கொஸ்டின் மார்க்கா? ஒரு கொஸ்டினை தவிர சார் அடிச்சா சிக்ஸர் தான் போல இருக்கு. எழுதலாம் ட்ரை பண்ணேன் சார், ஆனா டைம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா தெரிஞ்சது எழுதுவோம், எதுக்கு நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு 12th ல என்ன தோணுச்சு. பிசினஸ் மேக்ஸ் தான் எடுத்தியா? எஸ் சார், பிசினஸ் மேக்ஸ் தான் சார் எடுத்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் சார், த அதுவும் நைன்டி வந்து செவன் த நைன்டி செவன் ஐயோ, இது வரைக்கும் 91 தான் ஹையஸ்டா இருந்தது. நானே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, சிவாநிதியோட மார்க் ஓவர் டேக் பண்ணும், 91 தான். இதுக்கப்புறம் நீ செட் பண்ண பாரு, எப்படி ஓவர் டேக் பண்ண முடியும்? 97 தாண்ட முடியுமா? பாவம், பின்னாடி வரவெல்லாம் ஜூனியர்லாம் அழுவான். எவ்க்கா நீங்க பாட்டு 97 செட் பண்ணிட்டு போயிட்டீங்க, யார் அதை வந்து பிரேக் பண்றதுன்னு வாங்க. நான் சிவாநிதி மார்க்கே யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பேன், இப்போ துவம்சம் பண்ணிட்டீங்க. சார். நம்ம வந்து படிச்ச கொஷின்ஸ் தான் சார் இருந்துச்சு எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த புக்கு ஃபுல்லா வந்து சம் எல்லா கொஷின்ஸும் எழுதி பார்த்துட்டேன் சார், டெஸ்ட் மாதிரி. அதுல ராங்கா இருந்ததை எக்ஸ்ட்ரா ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல அப்புறமா எழுதி கரெக்ஷன் வச்சேன். பண்ணுவாங்களா? அந்த ஓஎம்ஆர் எழுதி பார்த்தத இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளோக்கா தெரியாது சார், நான் 10th தான் ஏபிசிடி படிச்சிருக்கேன். தானே எழுதுனது? ஏபிசிடி கரெக்ஷன் பண்றதுல என்ன இருக்கு? அது வந்து கிளாஸ் மார்க் போடுறாங்க அப்படிங்கிறே நான் வந்து கடை தான் சார் வச்சிருக்கிறேன், டெய்லர் கடை. நான் வந்து பாத்துட்டு சார் முன்னாடியே பார்த்து இது பண்ணுவாங்க. நீங்க பெருமையா சொல்லுவீங்களா உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம், என் பொண்ணு ஃபவுண்டேஷன் 325 மார்க் எடுத்திருக்குதுன்னு? இல்லைங்க சார், அப்படியே சொல்றேன், அதெல்லாம் இப்ப சொல்றேன். ஆனா அதான் முன்னாடியே இப்பதான் சொல்றேன் நானு. ஒரு 3 நாளா யாரும் வந்திருப்பாங்கல்ல டெய்லர் கடை கஸ்டமர் வந்திருப்பாங்கல்ல, அப்ப அது எல்லாம் கேட்பாங்கல்ல பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்கல்ல. எல்லாரும் வீட்லயே இருக்கதான் பாத்துருப்பாங்க, என்னம்மா பொண்ணை வீட்லயே வச்சிருக்கீங்க, காலேஜுக்கு ஏச்சு அனுப்புங்கம்மா அப்படின்னுவாங்கல்ல, அட்வைஸ் எல்லாம் இல்ல பண்ணுவாங்க இல்லையா. சொல்லவே முடியலங்க, பதிலே சொல்ல முடியறது இல்ல. அப்ப என்ன பண்றதுங்க, படிக்கிறது சொன்னா சிலருக்கு புரியுது, சில நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. போர் அடிக்கும் அது சொல்லி சொல்லி இல்ல. பாபம்னு சொல்லிருங்க, எதுக்கு விளக்கம் சொல்லாதீங்க, எதுக்கு அவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. ஆனா இது வந்து எதுவுமே பெருமைய பேசக்கூடாதுன்னு சார் நினைக்கும். ஆஹா, மார்க் வாங்கினது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, ஆனா அது ஆஹ், யார்கிட்டயும் சொல்லாதீங்க, எதுக்கு அவ்வளவுதான் இது பண்றீங்க, இதை விட என்ன நிறைய மார்க் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தன்னடக்கம், சொல்லுங்க. எப்பவுமே தன்னடக்கத்தின் தன்னடக்கத்தின் முழு உருவம் திவ்யா வியா நடினம். இல்லைங்க சார், எப்பவுமே அது வந்து இது பண்ணிக்காதுங்க சார், அது வெளிக்காட்டிக்காது. ஓகே, குட். சோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு கெட் 300+ மார்க்ஸ்? நிறைய பேர் 300 வாங்கணும்னு நினைச்சாங்க, நிறைய பேரால வாங்க முடியல, உன்னால வாங்க முடிஞ்சது. சோ மேபி உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு உனக்கு என்ன டிஃபரன்ஸா இருக்கும்னு நீ நினைச்ச? சார் ஃபர்ஸ்ட் வந்து மத்தவங்க எல்லாம் பார்க்கும் போது எனக்கு பயமா தான் சார் இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப படிக்கிறாங்க, வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்றோமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயந்தேன் சார். அதனால நான் வந்து டைம் கரெக்டா மேனேஜ் பண்ணி
நம்ம படிக்கிறோம், அதே நேரம் ரிலாக்ஸாவும் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணிடணும். நம்ம மைண்ட வந்து ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. ஒரே ஸ்பீட்ல போனோம் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்பீடாவும் இல்ல நடுவுல கம்மியாவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீட் எடுத்தா அதெல்லாம் இல்ல, ஒரே ஸ்பீட்ல போவோம் நம்ம வந்து, அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். எல்லாம் எக்கனாமிக்ஸ்னா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபுல் புக்கையும் படிப்பேன் சார், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் லைன் பை லைன் ஒவ்வொரு புக்கையும் படிச்சிருவேன். ஏதாவது ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போவேன். அந்த மாதிரி லைன் பை லைன் படித்தேன். எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார், எக்ஸாமுக்கு வந்து எனக்கு டென்ஷனே இல்லாம கூட்டிட்டு போனாங்க. ரெண்டு பேரும் வந்தாங்க எக்ஸாமுக்கு, 1 hour டிராவல் பண்ணும் சார், அங்க போய் அந்த எக்ஸாம் எழுதுற வரையும் வெளியே வெயிட் பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் வந்து, வருவாங்களா? எஸ் சார் ரெண்டு பேரும் வருவாங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு. இப்படி இதுவே இருக்கமா போய் நீ பாட்டு. அப்புறம் நாளைக்கு எல்லாரும் இங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா, அதனாலதான் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா வெளி வரப்ப ஒரு மாதிரி ஆயிரும்லங்க சார், இது சும்மாவே அழுகுங்க சார். எதுக்கு எடுத்தாலும் ஒரு புரியல அப்படிங்கிற கொஸ்டின் வந்துருச்சுனாவே அழுகாச்சு குடிச்சிருங்க இங்கேயே ஏதாவதுனா. அதனால போவாங்க சார் ரெண்டு வெளில பேரும். உட்காந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பீங்களா, ஐயோ பொண்ணு வெளில எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை சாமி வேண்டி இருக்கு சார். எவ்வளவு எவ்வளவு கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் எவ்வளவு மார்க் வாங்கினா திவ்யா நீ? சார் கிளாஸ் டெஸ்ட்ல வந்து 250+ வாங்குவேன் சார், 250+ 290. அவ்வளவுதான் 250. நான் சொல்றது லாஸ்ட் ரெண்டு டெஸ்ட் சொல்றேன், நவம்பர் டிசம்பர் எழுதினோம்ல அதுல. எஸ் சார் 280 வாங்குனேன் சார், 296 ஒரு தடவை வாங்குனேன் சார். அதோட அதிகமா வாங்கியிருக்கல, எஸ் சார் வேற லெவல். குட் குட் குட். சி, உன்னோட நல்லா படிக்கிற பசங்களோட கூட நீ நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்க, கரெக்டா? எஸ் சார் அதுக்கு என்ன காரணம், எக்ஸாம் ஹால்ல உன்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? சார் எக்ஸாம் ஹாலில் போய் நான் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எனக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் சார். சின்ன விஷயம் நடந்தாலும் எனக்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் கிடைச்சது சார், கார்னர் சீட்டு, அதுவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ். நான் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன். எனக்கு லாஸ்ட் அந்த கார்னர் சீட்னா ரொம்ப பிடிக்கும் சார். கிளாஸ்லேயே லாஸ்ட் பெஞ்ச் வேணும் லாஸ்ட் பெஞ்ச் வேணும்னு கேட்பேன் சார் மேடம்கிட்டலாம். அந்த லாஸ்ட் பெஞ்ச் வந்தோடனே எனக்கு ஃபுல் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு சார். ஓகே, அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஓகே இவங்களும் நார்மலா தான், நார்மலா வந்தாங்க சார். அவங்க ரொம்ப இதா எல்லாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரியும் தெரியல, நார்மலா கம்ஃபர்டபுளா இருந்த. சரி ஓகே, அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிச்சு ஓகே அவங்க பண்றத எனக்கு பாசிட்டிவா நான் ஏத்துக்கிட்டேன் சார். ஏதாவது பண்ணாங்க அவங்க பேப்பர் கீழே போட்டா கூட சரி ஓகே அவங்க வந்து நார்மலா தான் இருக்காங்க, நம்மளாம் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு விட்டு எனக்கு பாசிட்டிவா ஓ, நடக்கிறதுல அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எல்லாருமே பயம் ஆயிடுச்சு சார், ப்ரெஷர் ஆயிடுச்சு சார், பயந்துட்ட சார், வேர்த்து கூட்டுது சார், ஃபேனு கீழே இருந்தா கூட நடுங்குது சார், பேப்பர் எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் உனக்கு ஏதாவது நினைச்சா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எல்லாம் இல்ல சார், அந்த மாதிரி இதெல்லாம் ஜாலியா நடக்கலையா? டெஸ்ட் எழுதி அதுதான் போவையே வண்டியில போக வீட்டுல இருந்து சொல்லிதான் கூட்டிட்டு போவேன் சார். என்னன்னாலும் பரவாயில்ல நீ இது பண்ணிக்க கூடாது. நம்ம என்ன சொன்னாலும் விஷயம் இல்ல, அவளுக்கு என்ன ஆகுதுன்றதுதான். நம்ம சொல்றதெல்லாம் மண்டையில ஏறிச்சுன்னா அத்தனை பேருமே 300 வாங்கியிருப்பாங்களே. எல்லாம் கிளாஸ் டெஸ்ட்ல 300 320 வாங்கிட்டு அங்க போய் என்ன கோட்டை விட்டுருக்காங்க, கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆகி. இது அதே டென்ஷன் பேப்பர் அந்த நான் சொல்றேனே, அதே பேப்பரை கொடுத்து வீட்டுல வச்சு எழுத சொன்னா எல்லாரும் 300 வாங்கியிருப்பாங்க. விஷயமே வீட்டுக்கும் அங்கேக்கும் தானே விஷயம், அந்த சூழ்நிலையில தானே. இவ எவ்வளவு கூலா இருக்கா பாத்தீங்களா, எவ்வளவு அதான் எனக்கு ஒன்னும் தோணவே இல்லை அப்படின்ற பாருங்க. சி, எல்லாம் நம்ம டென்ஷன் ஆகுற ஆளு தான் சார், பயங்கரமா டென்ஷன் ஆகி அழுதுட்டெல்லாம் இருக்கு சார். தனியா மேபி என்னன்னே அதெல்லாம் இல்ல ஒரு காலமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையே. அது சொல்லாதுங்க சார், எனக்கு நானே புரிஞ்சுக்குவேன். ஒரு மாதிரியா இருக்குன்னு நம்ம கிட்ட நல்லா பேசாது, ஒரு மாதிரியா இருக்கு. நீ படிச்சல என்ன பாப்பான்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னமோ தனிமையா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க சார். நான் அடிக்கடி கிட்டவே தான் இருப்பேங்க சார், வச்சுட்டு மற்ற டைம்ல கொஞ்சம் இது கூட பேசணும் அந்த மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க சார். உன் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் வேற ஆயிட்டு ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் போயிருப்பாங்க, அவங்களாம் எவ்வளவு மார்க் வாங்கினாங்க? சார் அவங்க வந்து 240+ 270+ வாங்குறாங்க சார். அவங்களெல்லாம் தாண்டல நீ, எஸ் சார் அது லெஜெண்ட் தானே நான் சொல்றேன். அப்படி தோணல சார், நெக்ஸ்ட் அடுத்தது பயமா இருக்கு சார். இன்டர்னும் நம்ம அது மாதிரி லெவலை மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்ற பயம் தான் சார் இருக்கு. அது வந்துடும். நான் பார்த்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல வாங்கினவங்க மோஸ்ட்லி இன்டர்ல வாங்கிடுவாங்க, அதாவது ரொம்ப நல்ல மார்க்ல வாங்கினவங்கள சொல்றேன் நான். 300+ வாங்கினவங்க எல்லாம் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப கிரிமரன் எல்லாம் இருக்காங்கல்ல, ஓகே, ஹி இஸ் மெயின்டைனிங் இஸ் லெவல்ஸ், ஐ கேன் சி தட். அவன் தான் மோஸ்ட்லி கிளாஸ் டாப்பரா இருக்கான். அது வந்துடும். ஆனா என்ன, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம மெயின்டைன் பண்ணணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது.
எனக்கு ரிசல்ட் வந்தோடனே நெக்ஸ்ட் அதான் சார் வந்துச்சு. ரிசல்ட் என்ஜாய் பண்ணதா இல்ல, நம்ம இன்டர்ன் நல்லா பண்ணுமே, அதான் அதேதான் சார் சார் வந்துச்சு. பேசுது, இது வரைக்குமே அதான் சொல்லுது, அதிக மார்க் வாங்கிட்டது பெருசு இல்லம்மா, இன்டர்லயும் இந்த மாதிரி எடுக்கணும் இல்லையே நான் ரொம்ப இதா இருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பாஸ் பண்ணினா போதும் பாப்பா, ரொம்ப போட்டு இது பண்ணாத, ரிஸ்க் எடுக்காதீனா அப்படிலாம். ஆனா அது அப்படி இருக்காது சார், எல்லாத்துக்குமே 90க்கு மேல எடுக்கணுங்கிற ஒரு எப்பவுமே அந்த மாதிரி ஆர்வத்திலேயே தான் சார் இருப்போம். இல்ல அது வச்சிருக்கணும் எப்பயுமே மைண்ட்ல. வி ஷுட் இப்போ ப்ரீ ரிசல்ட், இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ நான் எப்பயுமே எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இன்டர் பத்தி பேசவே மாட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கேட்பேன் பசங்க கிட்ட, எடா பாஸ் ஆயிருவீங்களா அப்படின்னு கேட்பேன். இவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் கேட்டேன், பாஸ் ஆயிருவீங்களான்னு. அதுல சில பேர் பாஸ் ஆயிருவாங்க சார், நம்பிக்கை இருக்கு சார். அப்போதான் அந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மற்ற அகாடமியில எல்லாம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ப்ரீ ரிசல்ட் பேட்ச் போட்டு அட்மிஷன் பார்த்து வாங்கிடுவாங்க காசை. முழு இன்ஃபேக்ட் முழு ஃபீஸுமே வாங்குவாங்க, இன்டரோட முழு ஃபீஸையும் கட்ட சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் கடன் உடங்க வாங்கி கட்டுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் 300 மார்க் எடுக்கும் போதே கூட, கிளாஸ் டெஸ்ட்லயே சொல்றேன் நானு, எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் பாஸ் ஆயிருவாங்க. இருந்தாலுமே எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கு இதே கான்பிடன்ஸ் அன்னைக்கும் இருக்கான்ட்டு. அதனால இப்போ இவெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா, அதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்வளவு ஒரு ஒரு 30-40% முடிச்சிருப்பியா காஸ்டிங் இப்போ? எஸ் சார், 24 கிட்ட முடிச்சிருக்கேன் சார் வீடியோஸ். ஓகே, அப்போ 25%, 30% முடிச்சிருக்கேன். எஸ் சார், 70 வீடியோஸ் தான். ஆமா, அதுல தான் அடுத்த ஆல்மோஸ்ட் லைக் 25-30% வச்சுக்கோங்க. சோ குட், வாட் இஸ் த 5 பாயிண்ட்ஸ் யூ கேன் டெல் யுவர் ஜூனியர்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட்ஸ்? சார் ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ் பண்ணலாம் சார். டைம் மேனேஜ் பண்ணாலே நம்ம அதிக டைம் படிக்கணும்ன்றத விட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் படிச்சா கூட போதும் சார். அடுத்தது டென்ஷன் நீ எத்தனை ஆகாம மணிக்கு எழுந்திருப்ப, எத்தனை மணிக்கு தூங்குவ, எவ்வளவு நேரம் படிப்ப? சார், 6 மணிக்கு எழுந்திருப்பேன் சார், 11 o'clock வரையும் படிப்பேன் சார் அப்படியே. ஆனா லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டான டைம் வந்து இது பண்ணுவேன் சார். அவசர அவசரமா சாப்பிடுறது, யார்கிட்டயும் பேசாம அந்த மாதிரி இருக்க மாட்டேன் சார். ஓரளவுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுளா எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி சோ படிப்பேன் சார். ரொம்ப சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ண சார், படிச்சுட்டே தான் சார் இருக்கும், புக் எங்க காலையில போனாலும் இருந்து நைட் எடுத்துருப்போம். வரைக்கும் புத்து கையுமாவே தான் இருக்கும், படிச்சுட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட பேசும், நான் கொஞ்ச நேரம் பக்கத்துல கொஞ்சம் பேசுவேன், என் தங்கச்சி பசங்க எல்லாம் இருக்காங்க பேசுவாங்க கொஞ்ச நேரம், அப்படி பேசும் நான் வந்து சொல்லிடுவேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறேன், அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க சார், சரி, படிச்சுட்டே ரெண்டாவது. இருக்கும் சார். ரெண்டாவது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதும் சார். நம்ம வந்து என்ன படிக்கிறோம், ஓகே அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா, ஓகே அது நம்ம அது கான்ஃபிடென்டா இருக்கணும், நம்ம படிச்சுட்டோம். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறைவாவே இருந்துச்சு சார். ரிசல்ட்டுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்னா ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மனாலே நெக்ஸ்ட் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து ஃபுல்லா கவனிச்சா போதும்னு நினைக்கிறேன் சார். கிளாஸ் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுத்த புக்கு படிச்சாலே போதும் சார். புக்கு ஐசிஐ புக் படிச்சாலே போதும் சார், நம்ம கம்ஃபர்டபுளா எழுதிடலாம், ஒன்றும் பயம் இல்லாம எழுதிடலாம் சார் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்றது, இப்போ ஒருவேளை நீ ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எல்லாம் போயிருந்தீனா இதோட அதிகமா இருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறியா? ஆர் இது உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, எனக்கு வந்து டிராவலிங் சேவ் ஆச்சு, டைம் சேவ் ஆச்சு, அந்த மாதிரி நினைக்கிறியா? இல்ல அது எப்படி நினைக்கிற இது நீ? சார் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து பெட்டர்னு ஃபர்ஸ்ட் பெட்டர் தான் சார் அது. நான் அங்க போனா எனக்கு கிளைமேட் எதுவும் வந்து செட் ஆகாது, அதனால அப்புறம் மறுபடியும் வந்து நிறைய சார்ஜஸ் எல்லாம் வந்து பே பண்றோம், ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு, நம்ம டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க அவங்க நிறைய பஸ் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டியூட்டுக்கு காலேஜ் அந்த மாதிரி இது பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. நமக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை சார், வீட்டுல நான் எந்திரிச்சுதான் அடுத்தது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து கிளாஸ்ல உட்காந்துறேன். எனக்கு வந்து நினைச்ச நேரத்துல வந்து வாட்டர் எடுத்து குடிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் கவனிக்கிறேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருந்து கவனிக்கிறதுனால எனக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துச்சு. படிக்கிறதுக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சார். அங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க எக்ஸ்ட்ராவும் பட் கிடைச்சது. நேர்ல போயிருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்திருக்கலாம், நிறைய அரட்டை அடிச்சிருக்கலாம்ல. சார் அது செட்டே ஆகாது சார் எனக்கு. அது உனக்கு செட் ஆயிடு, நேர்ல போயிருந்தாலும் நீ தனியா போயிட்டு தனியா வந்திருப்பல, குனிஞ்ச தலை குனிஞ்ச தலை நேரா போயிட்டு அப்படியே. சோ உனக்கு ஆன்லைன் கிளாஸ் பயங்கரமா செட் ஆயிருக்குது அப்போல, அந்த சார் மாதிரி சோஷியலைஸ் பண்ற பசங்க ஃபீல் பண்ணிருந்திருக்கலாம் மேபி.
எஸ் சார் ஃபீல் ஆனா இப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா கிளாஸ்ல, நம்ம கிளாஸ்ல எஸ் சார் ஏதாவது டவுட் இருந்தா கேட்பாங்க சார், நானும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்பேன் சார். யார் யார்கிட்டலாம் பேசுவேன்? ஒரு நாலஞ்சு பேர்ட்ட பேசுவேன் நினைக்கிறேன் சார். நான் ரெண்டு சொல்லு மூணு பேர் யார், பேரே சொல்ல மாட்ற நீ. சார், ஆ அப்ப நித்யஸ்ரீ சார், நித்யஸ்ரீ, மகாலட்சுமி, இலக்கியா, அவ்வளவுதான் சார் பேசுவேன். நாலே அவங்களா வரலையே, மூணு மூணுக்கே முக்குதே. சரி குட். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர். ஓகே இன்டர்ல பெருசா ஜெயிக்கிறோம் நம்ம, சரியா? ஓகே என சார், எனக்கு வந்து எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே கிடையாது, எப்பயுமே சொல்றேனே. அப்படியே உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்துட்டு இப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த டார்கெட் நீ அச்சீவ் பண்ணு அப்படி சொல்ல மாட்டேன். நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டே வா, நீ 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத 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 எழுத, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் கிட்டக்க வரும்போது நமக்கு ஒரு ஒரு டார்கெட் வரும். இப்பயே ஒரு டார்கெட் செட் பண்ணி ஓட தேவை, இட்ஸ் நாட் நெசசரி. கிட்டக்க வரும்போது லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ்ல நமக்கு ஒரு தெரியும், ஓகே இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு, அதை அதை வச்சுட்டு அதுக்கு மேல அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும், ஓகே சார், சரியா? நீ படிக்கிற மாதிரியே படி, இதே மாதிரி ரிலாக்ஸ்டா படி. ஆனா இன்டருக்கு சப்ஜெக்ட் இன்னும் அதிகமா இருக்கிறதுனால, இப்ப நீ 4 சப்ஜெக்ட்ல படிச்ச இடத்துல இப்ப 6 சப்ஜெக்ட்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் பக்தியா படிக்கணும். எஸ் சார், எஸ் ஓகே சார், இப்ப அந்த 6 இப்ப கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஒண்ணு முடிச்சிடுவேன், அப்ப 5 தான் இருக்கும். எஸ் சோ சார், எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஃபவுண்டேஷன் மாதிரியே இன்டரும் 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நீ ஃபவுண்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் மேல தான் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன், கிளாஸ் எஸ் சார், ஏப்ரல்ல ஆரம்ப ஏப்ரல் எண்டு எஸ் ஏப்ரல் சார், 26 தண்ணிக்கு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் உனக்கு. ஸோ பை த டைம் ஆஃப் ஏப்ரல் 26 நீ இன்டர்ல ஆல்ரெடி 2 சப்ஜெக்ட் முடிச்சு வச்சிருப்ப. ஏன்னா நம்ம பிப்ரவரியில ஆரம்பிக்கிறோமா, எஸ் பிப்ரவரி சார், 24th ஆரம்பிக்கிறோமா, அது வந்து ஏப்ரல் 1st வீக்ல அக்கௌண்ட் நான் லா முடிச்சிருவேன். பை த டைம் நீ காஸ்டிங்கும் ஆல்ரெடி முடிச்சு வச்சிருப்ப. எஸ் சார், ஸோ உனக்கு 2 சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சா, அப்போ 4 சப்ஜெக்ட் தான். அப்படி பார்த்தா உனக்கு ஃபவுண்டேஷன் ஈக்குவலாக தான் இருக்கும் இன்டரும். எஸ் சார், இதுதான் நான் அப்படியா, சொல்றது. ஆனால் ஆக்சுவலி 6 சப்ஜெக்ட், ஆனால் கணக்கு டைம் படி பார்த்தா ஒரு மேல ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல முடிச்சோம் நம்ம ஃபவுண்டேஷனை. அதே மாதிரி தான் நம்ம அந்த 4 சப்ஜெக்ட மேல ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல முடிக்க ட்ரை பண்ணலாம், எஸ் சார், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணலாம். நம்ம ஓகே சார், அட்வான்டேஜே வந்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் இழுக்கல, ஃபவுண்டேஷன்லையும் சரி இன்டர்லையும் சரி இழுக்க மாட்டோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே 24 இன்டர் எழுதுறாங்கல்ல, அந்த எஸ் சார், பசங்கள்லாம் 6 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட முடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ இன்னும் மற்ற மற்ற இடத்துல எல்லாம் இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் கிளாஸ் பெண்டிங் இருக்கு. எஸ் ஓகே சார், நமக்கு வந்து சொல்ல போனா ஒரு 45 to 50 மார்க்ஸ் பெண்டிங் இருக்கு, இப்போ அவ்வளவுதான் பெண்டிங் இருக்கு, மிச்சம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டோட்டலா சொல்றேன் இப்போ 600 மார்க்குக்கு எவ்வளவு பெண்டிங் அப்படின்னா 50 மார்க்ஸ் பெண்டிங்னு சொல்லலாம். ஓகே எஸ் ஸோ இப்பவே நம்ம இவ்வளவு முடிச்சிட்டோம், இன்னும் நமக்கு இன்னும் 20 டேஸ் இருக்கு டைம் இந்த மந்த் முடியறதுக்கு, அதுக்குள்ள கம்ஃபர்டபுளா முடிக்கலாம். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ வி கேன் ஓகே கம்ப்ளீட் பை செப்டம்பர் 5 அந்த மாதிரி டைம்ல முடிச்சிடலாம் மேக்ஸ் மேக்ஸ். ஸோ செப்டம்பர் ஃபுல் மந்த் ரிவிஷன் இருக்கும், அக்டோபர் ஃபுல் மந்த் ரிவிஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்பப்பவே 100 மார்க் டெஸ்ட் எழுதிடுவோம். எப்படி நம்ம லா எல்லாம் ஃபவுண்டேஷன்ல படிச்சு படிச்சு அப்பப்பவே 100 மார்க் டெஸ்ட் எழுதினோமோ அதே மாதிரி எழுதிடுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், சி யூ, பாய், குட் நைட். தேங்க் யூ, குட் நைட் சார்